ஹாய் ஆஸ் எல்லாருக்கும் வணக்கம். எந்த டாகையும் போய் குறைக்காத அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் குறைக்கிறது அதோட கொல வழக்கம். அண்ட் பல விஷயங்களை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அது கத்தி கத்தி தான் நம்ம புத்தியில ஏற்ற வேண்டியதா இருக்கும். காலை மாலை அப்படின்னு வேலை வேலைக்கு குறைக்கிற டாக்ஸும் இருக்கு, குறைக்கிறதே ஒரு வேலையா பாக்குற டாக்ஸும் இருக்கு. ஸோ இப்படி நேச்சுரலாவே அதிகமான பார்க்கிங் டெண்டன்சி உள்ள பிரீட்ஸை நம்ம பார்த்து பார்த்து வளர்க்கலன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களால் பல வழக்குகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். அப்படி நமக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் காது வலிக்க வலிக்க கத்தக்கூடிய எக்ஸசிவான பார்க்கிங் டெண்டன்சி உள்ள டாப் 10 பிரீட்ஸ்லாம் என்னென்ன அண்ட் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஜெர்மனிஷப்பட் இது அடிப்படையிலேயே ஒரு காலிண்டாக இருக்கிறதுனால சேஞ்சஸை பார்த்து அதிகமாக குறைக்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். ஜென்ரலாகவே ஜெர்மனிஷப்பட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பார்க் பண்ணக்கூடிய டெண்டன்சி உள்ள பிரீட் தான். ஸ்பெஷல் நேரத்தில் அதோட செப்பரேஷன் ஆங்ஸைட்டி தாங்க முடியாமையும் அதோட எனர்ஜிக்கு ஏற்ற எக்ஸசைஸ் பண்ணாமல் சரியாக தூங்க முடியாமையும் ஜெர்மனிஷப்பட்ஸ் வெறி குண்டு குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக 24/7 வீட்டுக்குள்ளேயே ஜெர்மனிஷப்பட அடைச்சு வச்சிருந்தாலும் இல்லை வாசல் பக்கத்திலே இது வாழ்க்கை முழுக்க கட்டி வச்சிருந்தாலும் இதுகிட்ட இருந்து இந்த மாதிரி கத்தல்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதே விஷயமே தொடர்ந்து நாளாக நாளாக முத்தும் போது நம்மள அது மொத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜெர்மனிஷப்பட்க்கு தேவையான அட்டென்ஷனையும் எக்ஸசைஸையும் நம்ம கொடுத்தே ஆகணும். சில ஜெர்மன் ஷெப்பர்ட் கத்துற கத்துல அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அலறி அடிச்சுட்டு வந்து நம்மள அடிக்கிற மாதிரி ஆயிடும். ஐயோ அது வர வேகத்தை பார்த்தா உன் பேச்சை நம்பி என்ன பண்ணிடுவா போல் இருக்கே. சிம்பிளா சொல்லணும்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் சரியான முறையில வளர்த்தா ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா வேலை பார்க்கும். ஆளுங்க ரவுண்ட் கட்டி நம்மள அடிக்கிற அளவுக்கு வேலையை பாத்துரும். சோ அதை வாங்கும் போது இருக்கிற பரபரப்பையும் விறுவிறுப்பையும் அதை வளர்க்கும் போதும் காட்டுறதுதான் நமக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஆஸ்திரேலியன் ஷெப்பர்ட் இது பாக்கிறதுக்கு மட்டும் பல கலர்களோட பளபளப்பா இருக்கக்கூடிய டாக்ஸ் கிடையாது. காதுகள்ல இருந்து ரத்த வர அளவுக்கு தொடர்ந்து கத்தக்கூடிய ஒரு எக்ஸசிவான பார்க்கர்ஸும் கூட. அதுக்கு காரணம் இதோட பேர்ல இருக்கிற மாதிரி இது டெவலப் பண்ணப்பட்டதே ஹர்டிங்காக தான். ஹர்டிங் பண்ணும்போது கால்நடையில கத்தி கத்தி மேய்க்கிற வேலையை பலகாலமா பார்த்ததுனால மோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியன் ஷெப்பர்ட்ஸ் எதுக்கெடுத்தாலும் கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடிக்கடியும் கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் சில டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அமைதியா வீட்டுக்குள்ள உட்காந்து சீனி கிழங்கு சாப்பிட்டு நம்மளை பார்த்து சன் காட்டுக்குள்ள சிக்கி தவிக்கிற மாதிரி காட்டு கத்து கத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில டாக்ஸ் ரோட்ல நடந்து போறவன் வேகமா போனாலும் கத்தும், மெதுவா போனாலும் கத்தும். அதை பொறுத்த வரைக்கும் ரோட்லயும் சரி வீட்லயும் சரி எவனும் அங்கிட்டு நடந்து அதோட கண்ணில் கிராஸ் கண்டுபிடிக்க முடியாதுமா. சீவாவா இதை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் டாக் மட்டும் கிடையாது, ஒரு எக்ஸலண்டான வாட்ச் டாக் கூட. அந்த அளவுக்கு வீட்டுக்கு யாராவது தெரியாதவங்க வரும்போது கத்தி கத்தி நம்ம அலர்ட் பண்ணும். அலட்சி மாட்டோம்னா இதை அட்டாக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொதுவாகவே இதோட மனசுல தன்னை ஒரு பெரிய டாகா நினைச்சு அன்னைத்தானே ஏமாத்திட்டு மத்தவங்கிட்ட அக்ரஷனை காட்டிட்டு இருக்கும். சரியா ட்ரெயின் பண்ணா ஆக்ரோஷத்தோட சேர்த்து அதிகமா கத்தவும் ஆரம்பிச்சிடும். இதை கரெக்டா ட்ரெயின் பண்ணணும், முக்கியமா சோசியலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. இல்லைன்னா அந்த சீவாவாஸ் தெரியாதவங்களை பார்த்து மட்டும் கிடையாது, இல்ல தெரியற எல்லாரையும் பார்த்து மூச்சு திணற திணற கத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதோட வாயையும் நம்ம காதையும் காயப்படாம காப்பாத்தணும்னா சரியான ட்ரைனிங்கும் அட்டென்ஷனையும் கொடுத்து அதை வளர்க்கணும். மற்றபடி குட்டியாகவும் கியூட்டாகவும் மட்டும் கிடையாது, நாட்டியான டாகாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சீவாவை சூஸ் பண்ணலாம். மினியேச்சர் ஸ்னோசர் வயல்ல வேலை பார்க்கறதுக்காக உருவான ஒரு வைராக்கியமான பிரீட் தான் இந்த மினியேச்சர் ஸ்னோசர். என்னதான் இது வயல்ல மேயிற ராட்டையும் ராபிட்டையும் பிடிக்கிறதுக்காக பிறந்த பிரீடா இருந்தாலும் இந்த அணி நம்ம வீட்டுல வளர்க்கும் போது எதிரையும் பிடிச்சி காட்டி கொடுக்குற ஒரு எக்ஸலண்டான வாட்ச் டாகா செயல்படும். மத்தவங்களை இப்படி காட்டி கொடுக்கறதுக்காக கத்த ஆரம்பிக்கிறது நம்ம காதே வலிக்கிற மாதிரி அடிக்கடி கத்துற டாகா மாறிடக்கூடாதுன்னா இதுக்கு சரியான ட்ரைனிங்கும் சோசியலைசேஷனும் முக்கியம். ஏன்னா இது எக்ஸசிவா பார்க் பண்றது மட்டும் இல்ல, வயல்ல எலியை பிடிக்க வேண்டிய டாகு வாண்டா நம்ம வழியில வந்து நம்மளை கடிக்கிற மாதிரி ஆயிடும். மற்றபடி சரியான முறையில் வளர்க்கப்பட்ட இந்த மினியேச்சர் ஸ்னோசர் ஒரு நல்ல ஆத்தலீட்டுக்கான ஸ்மார்ட்டான டாகா இருக்கும். கூடவே கிட்ஸோட விளையாடும் போது இதுவும் ஒரு கிட்டாவே மாறதுக்கு வாய்ப்பு ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் கத்தாம தான் இருக்குமே தவிர சும்மா இருக்காது. லொல்லு லல்லுன்னு குறைக்கிறதும் தாண்டி ஊன்னு அடிக்கடி சங்குதர மாதிரி ஒரு சவுண்ட் விடும். அப்படிப்பட்ட சவுண்டை வெறுக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்காங்க. இல்ல இது பார்த்தாது இன்னும் ஹை பிச்சில் போ அப்படின்னு எதிர்பார்க்கிற சிங்கர்ஸும் இருக்காங்க. பாட்டு பாடுறதுக்கு பக்கபலமா யாரும் இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க இந்த ஹஸ்கீஸை வாங்கலாம். ஒரு பக்கமான
சாய்ஸா இருக்கும். ஆனா என்ன, நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் யாரு ஊழையிறதான் தெரியாது. மத்தபடி இது ஹவுல் பண்றத ஃபவுல் பண்ணி ஸ்டாப் பண்ணிட முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. கொடுக்க வேண்டிய சரியான எக்ஸசைஸ் மூலமாவும் பிளே டைம் மூலமாவும் அதை குறைக்கலாம். பட் இது இப்படி பண்றத பிரச்சனையா பார்க்காத பல ஃபேமிலிஸ்ல இன்ன வரைக்கும் தாஸ்கீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி டாக் இருந்துட்டு வருது. டேச்சன் இதை பொறுத்த வரைக்கும் எப்படி போக்கிரி படத்தில் வர பிரகாஷ்ராஜ் எனக்கு மூணு விஷயம் பிடிக்கும் அப்படின்னு ஒரே விஷயத்த மூணு தடவை சொல்றாரு. அதே மாதிரி தான் இதுவும். பிகாஸ் இதுக்கு பார்க்கிங் பிடிக்கும், பார்க்கிங் பிடிக்கும், பார்க்கிங் மட்டும்தான் பிடிக்கும். இப்படியே இது பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பைத்தியம் பிடிக்கும். சில டேச்சன்ஸ் வெறுப்பில் குறைக்கும், சில டேச்சன்ஸ் விரும்பி குறைக்கும், ஆக மொத்தம் மோஸ்ட் ஆஃப் டேச்சன்ஸ் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மட்டும் இல்லை, இது பார்க் பண்ணும்போது இதோட சைஸுக்கும் சவுண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. மற்ற சில ஸ்மால் பிரீஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட பார்க்கிங் சவுண்ட் இன்னும் பயங்கரமா பவரா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கிளவரா இருக்கணும். டேச்சன்ஸுக்கு ஏற்ற வாக்கிங் மாதிரியான எக்ஸசைஸையும் நீங்க கொடுத்துட்டோம்னா அதை குறைக்கிறத கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி டேச்சன்ஸ் குறைக்கிறது மட்டும் இல்ல, குழி தோண்டவ ஆரம்பிச்சிடும். இது கூட சரியா இன்டராக்ட் பண்ணாத பாவத்துக்கு நம்மளே உள்ள போய் உட்காந்து வேண்டியதான். இந்த பப்பில இருந்து கரெக்டா ட்ரைனிங் கொடுத்து அட்டென்ஷன் கொடுத்து நம்ம கமாண்ட்ஸ்க்கு கட்டுப்படுற மாதிரி வளர்த்துட்டோம், அமைதியான அன்பான ஃபேமிலி டாகா இருந்து நம்ம சந்தோஷத்தை அதோட பாடி மாதிரி இன்னும் நீளமாக்கும். அலாஸ்கன் மால்மிட் பாக்குறதுக்கு பஞ்சு மத்த மாதிரி கொழு குழுன்னு இருக்கக்கூடிய டாக் ஆரம்பத்தில் ஒரு கொலையார டாக், ஒரு அக்ரெசிவான டாக்ஸா இருந்தது. இப்ப இருக்கிற காலத்துல மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் இந்த அலாஸ்கன் மால்மிட் பார்த்து பயப்படுறது காரணம் ஒரு அக்ரெஷன் கிடையாது, அதையும் தாண்டி இது கொடுக்குற சவுண்ட் தான். பிகாஸ் இதுவும் ஹஸ்கீஸ் மாதிரி வாயில் எதையோ போட்டுக்கிட்டு மென்னுகிட்டே நம்ம கூட பேசுற மாதிரி வித்தியாசமான சவுண்ட் மூலியமா நம்ம கூட பேச ட்ரை பண்ணும். சில நேரத்தில் ஊனு உலையிடும், சில நேரத்தில் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ஊ ஊ அப்படின்னு கத்தவும் செய்யும். இப்படி மோஸ்ட் ஆஃப் அலாஸ்கன் மால்மிட் கத்தரையும் தாண்டி இந்த மாதிரி வேலையில அதிகமா பாக்குறதுனால சில இடங்களில் வளர்க்கறதுக்கு பிரச்சனை இருக்கலாம், முக்கியமா அபார்ட்மெண்ட்ஸ்ல. பட் அப்படி இல்லாம அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இதை வாங்கிட்டு இதுக்கு சரியான எக்ஸசைஸை நம்மளால தொடர்ந்து கொடுக்க முடியல அப்படின்னா ஊனு கத்தக்கூடிய சவுண்ட் வேற ஒன்றும் இல்லை, அபார்ட்மெண்ட் வாசிகளுக்கு ஆப்போக்கூடிய ஒரு அபாய சவுண்ட். பிகாஸ் அந்த சவுண்ட் முடியும் போது அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மத்தவங்க நம்மளை அப்புறப்படுத்திடுவாங்க. இது இளைஞ்சிட்டிக்கான பீடுக்கு தேவையான எக்ஸசைஸையும் நீங்க கொடுக்கறது மூலியமா இந்த சவுண்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பீகிள் உலகம் முழுக்க பயங்கர பாப்புலரான டாகா இருந்துட்டு வர இந்த பீகிளை பொறுத்த வரைக்கும் எக்ஸசிவான பார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றது விட ஒரு நாய்ஸியான பீடு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அடிக்கடி குறைக்கிற பீடு தான் பார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு சவுண்ட கொடுத்துட்டே இருக்கிற டாக்ஸ் நாய்ஸியான பீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அப்படிப்பட்ட பீடு தான் பீகிள். பிகாஸ் ஆரம்பத்தில் அந்த பீகிள் டாக்ஸ் ஒரு சென்ட் அவுண்டா பயன்படுத்திட்டு வந்தாங்க. அது ஒரு அனிமலை ட்ராக் பண்ணிட்டே போய் பார்த்தாலும் இல்ல திடீர்னு பார்த்தாலும் ஹண்டர்ஸ்க்கு அலர்ட் சிக்னல் கொடுக்குற மாதிரி ஒன்னு குறைக்கும் இல்லன்னா ஊழையிடும். சில நேரத்தில் இந்த ரெண்டையும் கலந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்கும், அதை பேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட வழியில் வந்து இப்ப இருக்கிற பீகிள்ஸும் இதே மாதிரி தான் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த பீகிள்ஸ் அடிக்கடி ஏதாவது ஒரு சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அன்பு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம ஆக்டிவிட்டிஸும் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கறத மறந்துட கூடாது. மத்தபடி இந்த பீகிள்ஸ் ஒரு அழகான அதையும் தாண்டி ஒரு நாட்டியான ஃபேமிலி டாகா இருந்துட்டு வருது. பொமரேனியன் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளஃபியான ஃபேமிலி டாக் மட்டும் கிடையாது, அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஆபத்துனா அவங்க அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாட்ச் டாக் கூட. மோஸ்ட் ஆஃப் பொமரேனியன்ஸ்க்கு இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறலாம். அது நம்ம அலர்ட் பண்றதுக்காக பார்க் பண்ண ஆரம்பிக்கிறது போது நிறுத்து அப்படின்னு நம்ம அள வைக்கிற அளவுக்கு தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் சில பொமரேனியன்ஸ்க்கு எப்போ ஆரம்பிக்கணும் தெரியும், ஆனா எப்போ முடிக்கணும் தெரியாது. அதனால அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது பப்பில இருந்தே நம்ம ஸ்டாப்னு சொன்னா நம்ம கமாண்ட்ஸ்க்கு கட்டுப்பட்டு அதோட பார்க்கிங்கை ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு வாயை கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா நம்ம காதுல ரத்த வர ஆரம்பிச்சிடும். இந்த வயசுல இருந்தே அதோட எக்ஸசிவ் பார்க்கிங்கை கட்டுப்படுத்தலன்னா நம்ம காதுக்கும் சரி, நம்ம சுத்தி இருக்கவங்க காதுக்கும் சரி கஷ்டகாலம் தான். மற்றபடி ஃபேமிலியோட பழகும் போது இந்த பொமரேனியன்ஸ் நல்ல ஹாப்பியான ஒரு ஃபன் லவ்விங் ஃபேமிலி டாகா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஃபைனலா எக்ஸசிவா பார்க் பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கிற டாப் 10 டாக் பீஸ்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். பட் இதையும் தாண்டி ஒரு டாக் குறைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கும். அப்படி நம்ம டாக் எக்ஸசிவா பார்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ண பாக்கணுமே தவிர நம்மளும் கூட சேர்ந்து அதை கத்துறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. அப்படி இந்த வீடியோவை என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா கொண்டு போயிருக்கேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோல பாக்கலாம். நன்றி.